உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முகல் லட்சணம் என்னன்னா அது ஒரு சாமுதிரிகா லட்சத்தின் அடிப்படை ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ அந்த உடல் அங்கங்களை வைத்து அந்த அங்கங்கள் மூலமா அந்த பிறப்பு எப்படியாப்பட்டது என்ன புண்ணிய பலன்கள் என்ன பவனும் சொல்லக்கூடிய தெளிவு இருக்கும் இதுக்கு பேர் அந்த ராமன் ரொம்ப இருப்பான் கை முழங்காலத்தோடும் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் இது வந்து கடவுளுக்கு அதெல்லாம் சரி எப்படி சார் நான் சொல்லுதுன்னா நம்முடைய தாத்தா காந்தி அவருடைய கை நீளமாக இருக்கும் இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர் நடந்து கை வீசினார்ன்னா ரொம்ப நீளமாக இருக்கும் அப்ப அந்த கை நீளம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போதே அவங்க ஆளுமைக்குரியவங்க ஏதோ ஒரு துறையில் அவங்க சாதிக்கக்கூடிய இந்த நெத்தி இந்த எடுத்துக்கிட்டால் நெத்தியை பற்றி அந்த அகல அளவு ஒரு லிமிட்டை தவிர இப்படி சுருக்கு சொல்லுவோம் இந்த பாருங்க சுருக்கு இல்லையா அந்த அதுதான் ரேகை கை ரேகை மாதிரி அந்த வளைவுகள் இந்த முக என்ன இருக்குன்னா முகம் நெற்றி இருக்கு இல்லையா இந்த நெற்றி எவ்வளோ அகலம் இருக்கு இதுக்குள்ள இப்படி சுருக்கு நாங்கள் ரேகைகள் வரும் அந்த ரேகைகளுடைய தன்மை என்ன வடிவங்கள்னா கண் புருவம் இந்த கன்னம் காது காதுக்குள்ள எத்தனை வடிவங்கள் தாடை கழுத்து கழுத்துக்குள்ள இந்த முடி இந்த வாரக்கூடிய தன்மை ஆதல் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருடைய முகத்தை வைத்தே அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவர்கிட்ட நிறைய கேள்விகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கங்கள் வாழ்த்துக்கள்மா இந்த ஃபேஸ் ரீடிங் எப்படி கணிச்சு சொல்றீங்க வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் என்னை அறிமுகப்படுத்தின ஒரு வாசனை முக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதற்கான அர்த்தம் இது கிடையாது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா ஒரு தவறு பென்ட்டு வந்தான்னா அந்த பய உணர்ச்சி அவன் முகத்தில் தெரியும் ஒரு சந்தோஷம் வந்தான்னா அவன் சந்தோஷத்தை அந்த முகத்தில் காட்ட முடியும் கிராமத்தில் மாடு அதை விட மா மாப்பிளை வேஷம் கரெக்டாக மாப்பிளை அந்த அதுக்கு கலை தெரியும் அவனுக்கு இதுக்கு பேர் தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றது ஆனால் அந்த பழமொழி இதுக்கு பொருந்தாது ஏன் அப்படின்னா முக லட்சணம்ன்றது என்னன்னா அது ஒரு சாமுத்திரிக்க லட்சணத்து அடிப்படை ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோந்தால் உடல் அங்கங்களை வைத்து அந்த அங்கங்கள் மூலமாக எ அந்த பிறப்பு எப்படியாப்பட்டது என்ன புண்ணிய பலன்கள் என்ன பாவனம் சொல்லக்கூடிய தெளிவு இருக்கும் இதுக்கு பேர் தான் முகலட்சணம்ன்றது முகலட்சணம்னா ஏதோ ப படிக்க முடியுமா இல்லை யாராவது கற்றுக் கொடுக்குமா நிச்சயம் முடியாது ஒரு குருவருளும் அல்லது இறை அவங்க அவங்கவுங்க பூஜிக்கிற தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் இதுக்கு அதுக்கான தலையெழுத்து இருந்தால் தான் வரும் ஸோ இந்த முகலட்சணத்தில் என்ன இருக்குன்னா முகம் நெற்றி இருக்கு இல்லையா இந்த நெற்றி எவ்வளோ அகலம் இருக்கு இதுக்குள்ளே இப்படி சுருக்கு நாங்கள் ரேகைகள் வரும் அந்த ரேகைகளுடைய தன்மை என்ன வடிவங்கள்னா கண் புருவம் இந்த கண்ணம் காது காதுக்குள்ள எத்தனை வடிவங்கள் தாடை கழுத்து கழுத்துக்குள்ள இந்த முடி இந்த வரக்கூடிய தன்மை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இது முக ஒரு முகத்தை மட்டும் இல்லை அப்படி துல்லியமா பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இது இன்னும் சயின்சிஃபிக்கா சொல்லணும்னா வெரி சிம்பிளா ஒரு பில்டிங் கட்டணும்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும் கண்டிப்பா அந்த ப்ளூ பிரிண்ட் எந்த மேசரிட்டு கொடுத்தாலும் கட்டிடுவான் முதல்ல வரைபடம் இன்ஜினியர் போட்டாருன்னா அதற்கான கான்டாக்ட் யார்கிட்ட கொடுத்தாலும் கட்டுவாங்க அதுதானே அது போல நம்ம உடம்பு புளூ பிரிண்ட் இந்த புளூ பிரிண்டை வச்சுதான் இருக்கும் அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒருத்தர் கை நீளமா இருக்குதுன்னா அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு கை நீளமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு நாலஞ்சு பேரை உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் நம்முடைய இந்து தர்மத்துல சனாதன தர்மத்துல ராமன் எடுத்துக்கிட்டா அந்த ராமன் ரொம்ப உயரமா இருப்பான் கை வந்து முழங்காலத்தோடும் அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும் பாத்துருப்பீங்க நீங்க வரைபடத்தான் பாத்துருங்க இது வந்து கடவுளுக்கு சொல்றது அதெல்லாம் சரி அதை எப்படி சார் நான் எடுத்துக்கிறதுன்னா நம்முடைய தாத்தா காந்தி அவருடைய கை நீளமா இருக்கும் நடந்தார்னா கண்டிப்பா கை நம்ம அளவு விட அழகா இருக்கும் காந்தி அது கூட நாம் பார்க்கல இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர் நடந்து கை வீசினார்னா ரொம்ப நீளமா இருக்கும் கை அப்ப அந்த கை நீளம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போதே அவங்க ஆளு ஆளுமைக்குரியவங்க ஏதோ ஒரு துறையில் அவங்க சாதிக்கக்கூடியவங்க அது புரிய கை நீளமா இருந்தா ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு சாதிக்கிறது ஒரு துறையில் உயர்ந்தவங்களா இருப்பாங்க இது எத்தனை பேர் இருக்குன்னா ஒரு லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இருக்கும் அந்த மாதிரி கை அது புருவங்கள் இப்ப காது எடுத்துக்கிட்டோம்னா இந்த காது எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது ஒரு வீட்டுல நாலு அக்கா தங்கச்சி நாலு அண்ணன் தம்பி இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன சொல்ல இந்த பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லல இது இன்னொருத்தர் மாதிரி இருக்கே இருக்காதுன்னு ஆனால் அடையாளத்துக்கு கவர்மெண்ட்டுக்காக அரசுக்காக எடுத்துக்கிட்டோமே தவிர உடம்புல இருக்கிற அத்தனை அவைங்களும் ஒரே மாதிரி இருக்காது அதுதான் ஒரே தாயில் ஒரே ஒரே எல்லாமே மாறி இருக்கும் இந்த காது இருந்தால் ஒரு இடத்துல இப்படி இருக்கும் இல்லை இப்படி சட்டியா இருக்கும் இந்த வடிவம் மாறி இருக்கும் எல்லாமே மாறி இருக்கும் அதான் ஒண்ணு போல ஒரு ஒன் ஒருத்தர் மாதிரி ஏழு பேர் இருக்கிறாங்களா மாதிரி தான் இருக்க முடியுமே தவிர அச்ச அடையாளமா எங்கேயும் கிடையாது விஞ்ஞானம் ப்ரூஃப் பண்ணு அப்ப என்ன அர்த்தம் அந்த உடம்பு அந்த ப்ளூ பிரிண்டே அந்த ப்ளூ பிரிண்ட் அந்த வடிவத்தை வச்சுதான் வாழ்க்கை அப்படி இருக்கும்போது இந்த முக லட்சணங்களை பார்க்கும் போது வந்து முற்பிறவையில எப்படி இருந்தாரு அல்லது மாதிரி குடும்பத்துல பிறந்திருக்காங்க நல்ல தாய் தந்தைகள் இவங்களுக்கு எப்படி உடன்பிறப்புகள் எப்படி கட் ஆரோக்கியம் எப்படி எப்படி கல்வி கத்து எந்த அளவுக்கு தொழில் இருப்பாங்க எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும் மனைவி எப்படி அறுப்போம் கணவன் எப்படி அறிவிக்கும் எத்தனை பிள்ளைகளை பெற்றுக்க முடியும் அந்த பிள்ளைகள் நிறைய இருக்கும் வாழ்க்கையில் ஏன் சில விஷயங்கள் எடுத்து எடுத்து எடுத்தெல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்கும் திடீர்னு ஒரு விஷயம் தோற்று போகுது ஏன் தடங்கள் வருது நல்ல லட்சணமாக லட்சாதிபதி அவாதம் திடீர் என் பிச்சைக்காரர் மொத்தமே அதில் இருக்கும் இந்த அடையாளங்களை வைக்கும்போது இவங்களுக்கு இதுதான் சொல்ல முடியும் அதுக்கு பேர் தான் முகலட்சணம்ன்றது ஓகே இப்போ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஜாதகம் கைரேகை ஜோசியம் நாடி ஜோசியடு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பார்க்குறாங்க ஆனால் இந்த ஃபேஸ் ரீடிங் முகலட்சணம் வச்சு நீங்கள் எப்படி கணிச்சு சொல்கிறீங்க அதுதான் சொல்கிறேன் இந்த முகலட்சி இப்போ நாடி ஜோதிடத்தை எப்படி கழிச்சு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா இப்போ இந்த ஜாதகத்தை வச்சு எப்படி கழிச்சு பண்ணுறாங்க அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது இல்லையா அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது இல்லையா இத்தனை நட்சத்திரங்கள் இத்தனை ராசிகள் இத்தனை கட்டங்கள் இத்தனை ஹோர இத்தனை கணக்கு இருக்கு இல்லையா அப்போ இந்த முகலட்சணத்தை இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது அதுதான் இத்தனை வடிவங்களும் ஒவ்வொருத்துக்கும் மாறுபட்டு இருக்கு அந்த மாறுபட்ட வடிவங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய கணக்கு அது குரு குருவருளாலும் திருவருளாலும் தான் கிடைக்கும் எனக்கு கிடைச்ச குருவுல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகச்ச இப்போ சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குங்க என்னுடைய குரு முகலட்சணத்துக்கு யார் குருன்னா ஆக்சுவலா நான் ராமகிருஷ்ணன் மடத்துல தீட்சை வாங்கினுங்க ராமகிருஷ்ணன் தான் எங்களுக்கு குரு விவேகானந்தான் எங்களுக்கு வழிகாட்டி எல்லாம் இருந்தாலும் ஆனால் அந்த முகலட்சணத்துக்கு ஒரு இருக்கு இல்லையா ஒரு எவ்வளவு திறமைந்தாலும் ஓட்டு டிரைவிங் கற்று விடுவது ஒரு வாதம் இருப்பார் இல்லையா கண்டிப்பா ஸோ அப்படி திருவேற்காட்டில் கருமாரி கோயில் இருக்கு இல்லையா அந்த கருமாரி கோயில் குறைஞ்சது ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசுக்கு மேலே கோயில் கிடையாது வெறும் புத்து கோயில் குரு அந்த குரிமேடை இருக்கிற நிலையில என்னுடைய குருநாதர் கருமாரிதாசர் அந்த இடத்துல உக்காந்து ஒரு லட்சம் பாடல் எழுதுறாரு இருக்கு கருமாரி அது பேர் லட்ச கவிராரின் பேரு அந்த லட்சக்கவிராரியத்தை ஒரு லட்சம் பாடல் இருக்கிற லைப்ரரி எல்லாம் அப்படி இருக்காது கருமாரி தாசருடைய கருமாரி புராணம்னா கன்னிமேரால் கன்னிமேரால் லட்ச பாடல்கள் அந்த பாடல் என்ன இருக்கோ அதுதான் இப்ப கோயிலா இருக்கு அதுதான் இப்ப அணிகலனா இருக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயமா சொல்லி இருக்கீங்க இது கூட ஒரு துளி தான் சொல்லியிருக்கேன் அந்த குரு அப்படி பட்டுறதுனால எனக்கு வர்றது அது பெரிய அதிசயம் இல்லை அவர் கொடுத்த கொடை புரியுதுங்களா இன்னும் அது மட்டும் இல்லை அவரை பத்தி நிறைய சொல்லணும் என்னை பத்தி பேசுறதை விட குருநாதரை பத்தி பேச நான் பெருமைப்படுறேன் கண்டிப்பா கண்டிப்பா தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகால்ன்னு இருக்கு அங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகங்கள் இருக்கும் ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கு அந்த ஓலைச்சோடிக்கு என்னோட குருநாதர் கருமாரிதாசர் ஒரு காலத்துல கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை இப்படி பல ஐந்து கலைகளை கூட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு லட்சம் பாடல் யார் எழுதியிருக்க மயன் அந்த காலத்துல மயன் எழுதிய ஓலைச்சுவடி இருக்கு அஞ்சு லட்சம் பாடல ஓலைச்சல படிக்க முடியுமா படிக்க முடியாது ஒரு ஓலைச்சல் படிக்கிறதுக்கே நான் அதுக்கு ஒரு நாலெட்ஜ் வேணும் என்னுடைய குருநாதர் போறாரு அப்படி பார்த்து போட்டோ பிரிண்ட் எடுத்துக்கிறேன் அஞ்சு லட்சம் பாட்டும் சொல்றேன் அதுக்கு அது ஞானிகளுக்கு உண்டு அதாவது விவேகானந்தர்லாம் ஒரு புக்கை படிச்சாருன்னா அறுபதாவது பக்கத்து சின்ன வரியில இந்த வார்த்தைன்னு சொல்லுவாரு ஆனா படிக்க மாட்டார் முடிச்சுடுவாரு கிரேசிங் அதெல்லாம் பர்த் அது எப்படின்றதுக்கே அர்த்தம் கிடையாது புரியுது இல்லையா விவேகானந்தர் வாழ்க்கையில் என்னன்னா ஒரு நூறு நூறு பக்கம் புத்தகம் கொடுத்துட்டு அப்படி அப்படி தள்ளுவாரு புக்கம் படிச்சு முடிச்சுட்டு ரீடிங் ஆகிடும் இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல படிதல்லையா அதே தான் அன்னைக்கு நமக்கு பாடியில இருந்திருக்காது அப்படி அஞ்சு லட்சம் பாடல்களை கொண்டு வந்துட்டாரு அப்படி வந்ததுனால அத வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மிகப்பெரிய தொழிலதிபர் அவருக்கு அவர் நட்பு அவருக்கு அது தெரியுது இவர்கிட்ட இந்த சரக்கு இருக்குன்னு எம்ஜிஆர் முதலமைச்சராக எம்ஜிஆர் கிட்ட போய் சொல்றாரு லட்சம் பாடல்கள் ஒருத்தர் வச்சிருக்காரு நாட்டுக்கு தேவை அப்படின்னு அப்படியா அப்படின்னு கூப்பிட்டு எம்ஜிஆர் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஞாபகத்துக்கு வர சொல்ல 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 ஒரு லட்சம் பாடல்கள் தமிழக அரசு இவ்வளவு பேரு தோல் பயன் போட்டு வெளியிட்டு இருக்கு எம்ஜிஆர் வெளியிட்டிருக்காரு ஐந்திரன் லைப்ரரியில பாக்கலாம் இப்போ வந்து இந்த ஃபேஸ் என்னென்ன வகைகள்லாம் பிரிக்கலாம் ஒருத்தருடைய முகம் வச்சு வகைகளா பிரிக்க முடியாதம்மா அதாவது இந்த முக முகத்தை வச்சுடைய பூர்வ பிறந்தார் இன்னைக்கு வரைக்கும் எப்படி வளர்ந்தார் அது ஒரு எபிசோடு இப்போ இந்த நடு காலத்துல இப்ப எப்படி என்ன என்ன வளர்ச்சியில இருக்காரா தாழ்வுல இருக்காரா பிரச்சனை இருக்காரா ரெண்டாவது அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் அடுத்து இதுக்கு மேல இன்னைக்குல இருந்து நாளைக்கு என்ன ஆவாருன்னு சொல்ல முடியும் புரியுதா ஒரு பையன் பிறந்தான் வளர்ந்தான் சரி எஸ்எல்சி பட்சியாட்டு வரன்னா இந்த பையன் எந்த மாதிரி வேலை செய்யலாம் எந்த மாதிரி தொழிலுக்கு போகலாம் இல்ல அதுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட மனைவி கிடைக்கும் வீடு கட்டுவானா கார் வாங்கணும் செல்வந்தனா இருப்பான பிச்சைக்கார ஆவணும் காலத்துக்கு முகலட்சுமி இந்த இந்த ஒரு ஃபேஸ்க்கு வந்து சாமுத்திரிக்கா லட்சணம் இருக்கு அப்படின்னா நீங்க எதை இதெல்லாம் வச்சு சொல்லுவீங்க சாமுத்திரிக்கா லட்சம்ன்றது முழு பெயர் அதாவது உடலுடைய அத்தனை அங்கங்களையும் சேர்த்தது சாமுத்திரிகா லட்சணம் அதுல ஒரு பார்ட் தான் முகலட்சுமி இந்த பேசுக்கு சாமுதிரிகா லட்சணம் இருக்கான் இல்ல கூடாது அப்படி இருக்கிறப்போ லட்சணத்தை வச்சு இந்த பிறப்புகள் இவங்க தாய் தந்தை இப்படி பட்டவங்க நல்ல தாய் தந்தையர்கள் ஒரு கேவலமான தாய் தந்தை ரொம்ப வறுமையிலேயே வளர்ந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்ல தங்கத்தட்டுலயே சாப்பிட்டு எல்லாத்தையும் சொல்ல முடியும் கடந்த காலத்தை இப்போ இருக்கிற காலத்தையும் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி இருக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியும் நாளைக்கு என்ன நடக்கும் போது சொல்லுங்க இப்போ முக லட்சணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க நம்மளோட டோட்டலா நம்ம ஃபேஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வச்சு கணிச்சு நம்ம அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களோட கேரக்டரை எப்படி அப்படிங்கறது எல்லாமே டிசைட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலரா இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கேரக்டரை வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஏதாவது விஷயம் உங்களுடைய கேரக்டர்ன்றது எப்படின்னா உங்களுடைய வாழ்ல அந்த இங்கிலீஷ்ல எடுத்துனா இவன் திருடனா நல்லவனா யோக்கியமானா அப்படின்றத விட இந்த குணாதிசயங்கள் இவன் எந்த எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் சொல்ல முடியும் அது நம்ம இப்போ நீங்க சைஸ் இப்படி எடுத்துக்கலாம் நீங்க அது நம்ம டைரெக்டாக நீ திருட நீ கொலகார அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல ஆனா அவருடைய குணாதிசங்கள்னா சாட்காரனர் கோவக்காரர் ஆத்திரக்காரர் இப்படிலாம் சொல்ல முடியும் முட்டால் அறிவு இல்லாதவன் படிச்சாலும் புரியாது இல்ல படிச்சு கொஞ்சம் படிச்சாலும் அதிகமா வேலை செய்வார் செய்வாரு அப்படின்றது நுணுக்கங்களை சொல்ல முடியும் அதை எதை வச்சு பார்த்து சொல்லுங்க அதம்மா இந்த முகத்துல ஒவ்வொன்னு ஒவ்வொன்னுக்கும் ஒண்ணு இருக்கு இந்த புருவம் எப்படி இருந்தா ஒரு கண்ணம் எப்படி இருந்தா காது எப்படி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி இது எல்லாம் டோட்டல் செய்யறப்ப தான் ஒரு முழுமையான வாழ்க்கை கிடைக்கும் ஓகே சில பேருக்கு வந்து இந்த நெத்தி வந்து சின்னதா இருக்கும் சில பேருக்கு நெற்றி ரொம்ப பெருசா இருக்கும் சிலருக்கு வந்து ஒரு மீடியமா இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க இந்த நெத்தி எடுத்துக்கிட்டா நெத்தியை பத்தி அந்த அகல அளவு ஒரு லிமிட்ட தவிர இப்படி சுருக்கு சொல்லலாம் இந்த பாருங்க சுருண வருது இல்லையா அந்த அதுதான் ரேக கை ரேக மாதிரி அந்த வளைவுகள் அந்த அசைவுகள் எவ்வளவு நீளமா இருக்கு எத்தனை இருக்கும் சில பேர் ரேகையே தெரியாது சுருக்குனா கூட டைட்டா இருக்கும் சில பேர் அப்படி சுருக்குனா கோடு கூடாது பல பல மணி விபூதி பூசின மாதிரி இருக்கும் சோ அதுதான் அளவுகள் ஓகே இதுக்கு ஏதாவது இத்தனை வயசுல இருந்து இத்தனை வயசுக்கு தான் பார்க்க முடியும் அப்படிங்கற ஏதாவது விஷயம் எல்லா வயசுக்கும் பார்க்கலாம் ஆனாலும் ஒரு மேஜர் அப்படின்ற வயசுல பாக்குறத புரியும் அவங்களுக்கு இப்ப சாதாரண குழந்தைய புடிச்சிட்டு இவன் நல்லா பருவானா அப்படின்னா நம்மளை அவங்கள நம்ம ஏமாத்துறோன்னு அர்த்தம் இவன் கெட்டு போயிடுவானா அவங்க ம மனசை நோவடிக்கிறோன்னு அர்த்தம் அது அல்ல இப்ப நமக்கு தேவையான விஷயங்கள்னா தாய் தந்தையை பார்த்துடலாம் அந்த தாய் தந்தையை பார்த்துட்டு அதனுடைய வாரிசுகள் இப்படி இருக்கும் நம்ம சொல்லிடலாம் உங்களுடைய பிள்ளைகள் இத்தனை பிள்ளைகள் இந்த மாதிரி இருக்கும் ஒரு பெண்ணா பிறந்தா அப்படி இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கும் அப்படின்னு அந்த தாய் தந்தைக்கு சொல்ல இந்த குழந்தைகளால் என்ன பிற பாதிப்பு இந்த குழந்தைகளால் என்ன உயர்வுன்னு சொல்லும்போது அப்ப அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் தனியொரு நம்ம குழந்தைய கூட்டி இப்போ நம்ம பண்ண முடியாது ஆனா ஒரு மேஜரா வந்தோன்னா நீ படிச்சு முடிச்சிருக்கிற இல்ல படிக்கவே ஏறல ஃபெயில் ஆயிடுவேன் இல்லை பாஸ் ஆகுவ வேலைக்கு போவேன் வெளிநாடு போவேன் இதெல்லாம் சொல்ல முடியும் அல்லது குழந்தைகளை தவிர்க்கிறது மேலே அதனால அந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டா போதும் மரம் செழுமையாக இருந்தால் கிளைகள் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியும் மரம் உறுதியாகவும் செழுமையா இருந்தால் அந்த கிளை சரி நல்லாதான் இருக்கும் அந்த கிளையில இலையும் பூவும் நல்லாதான் இருக்கும் அப்படின்றது தான் தொகுப்பு ஆனால் கிளை ஏதாவது ஒரு கிளை பட்டு போறப்பதான் நம்ம அந்த இது பாக்குறோம் அது எப்போ பட்டு போவோம்னா அதுக்கான முதிர்ச்சி வரும்போது தானே ஓகே கை வந்து நீளமா இருந்த ஏதாவது ஒரு துறையில அவங்க வந்து ஒரு பெரிய ஆளா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முகத்துல இந்த ஒரு விஷயம் பர்டிகுலரா அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்ல விஷயமா அமையும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அது ஏதாவது மூக்கு நீட்டா இருந்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆனா இப்ப நம்ம ஜென்ரலா இப்படி சொல்லும்போதுனா மூக்கு நீட்டாக இதை ஆராய்ச்சி பண்ணிக்குவாங்க உதடு இப்படி இருக்கணும் உதடுல எவ்வளவு தடிப்பு இருக்கணும் இந்த மேல் கோடு எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் இப்படி இருக்குன்னு பட் அந்த பர்சனுக்கு வரும்போது சொல்லும் போது இப்போ அப்படி சொல்லும் போது அவங்க செக் பண்ணிக்கணும் ஐயோ நமக்கு அப்படி அது இது ஜோதிடம் கூட அப்படிதான் மாத வார பல இது அதனால தான் ஜோதிடம் நம்பிக்கை போயிடுது தனிப்பட்ட நபருக்கான ஜோதிடத்தை ஆராயும்போது அவனுக்கான நல்ல காலம் கட்ட காலம் சொல்றது தானே ஜோதிடம் ஜென்ரலா கும்பராசிக்கு வந்து பணம் கொட்டு எத்தனை பேர் கொட்டும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்காது நடக்கும் ஆனா அவங்களுக்கு அது தனியா தனிப்பட்ட நபர்கள் சொல்லும் போதுதான் அது புரியும் அது எஸ் ஆர் நோன்று இது நூறு பேரும் டிக் போடுற விஷயம் இல்லை இது உனக்கான சாப்பாடு பிடிச்சது கொடுக்குறப்ப நிறைஞ்சிடுச்சுன்னு சொல்லுவேன் அந்த சாப்பாடு இன்னொருத்தருக்கு பிடிக்கலையே தரமான சாப்பாடு தான் நம்ம சமைக்கிறோம் ஆனா அவனுக்கு பிடிக்காது பாமிட் வருது அதனால சில விஷயங்கள் வந்து தனிப்பட்ட நபருக்கு சொல்றது வர பொதுப்படியா சொல்றேன்னா நம்ம சமுதாயத்தை ஏமாத்துறோம்னு அர்த்தம் எல்லாமே தெரியுதுண்ணா எனக்கு எல்லாம் கட்டுறது கைமண்ணளவு ஆனால் ஒரு தனி நபரை வச்சு அவர் வாழ்க்கையை முழுமையா சொல்லுவோம் இப்போ நான் ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்கேன் சார் ஒரு பத்து பர்சன்ட் தப்பா இருக்குன்னு எனக்கு சொன்னது கிடையாது அது எனக்கு வெற்றி தானே இங்க மட்டும் இல்லை அமெரிக்கா லண்டன் ரஷ்யா சிங்கப்பூர் நம்ம தமிழர்கள் எங்கெங்க வாழ்றாங்களோ அத்தனை பேரும் வீடியோ காலில் வராங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு சொல்றோம் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் தெளிவாக இருக்குது சார் இப்ப இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படிதான் கேட்பாங்கன்னு தர எல்லாம் சொன்னீங்க ஒரு எண்பது பர்சன்ட் ஓகே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் செல்லணும் இது வரைக்கும் நான் காதில் கேட்கலை அது எனக்கு தெய்வம் கொடுத்தார்கள்